குரு பெயர்ச்சி. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்த குரு இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு செல்கிறார். அஷ்டம குரு. இந்த எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு என்ன பலன்களை எப்படி தருகிறார் மிதுன ராசிக்காரர்கள் என்று அந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல ஸ்தானத்திலே இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை யோகத்தை தந்து கொண்டிருந்தது. ஆனால் எட்டாம் இடத்துக்கு குரு வருகிறபோது அஷ்டம குருவாக இருப்பதால் சற்று சிரமத்தையும் அலைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். எட்டில் இருக்கக்கூடிய குருவின் பொருள் அதுவாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 12 மாதங்கள் மகர ராசியை கடந்து செல்க இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் குரு பெயர்ச்சி வருகிறது. நவம்பர் மாதத்தில் குரு பெயர்ச்சியாகி கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலே குரு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கே செல்கிறது. வக்ர கதி அந்த காலகட்டம். சில நேரங்களில் குரு வக்ரமாகிற அந்த காலகட்டத்தில் ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு இடம்பெயரலாம். அப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்து அது ஒரு 4 மாதங்கள் கிட்டத்தட்ட செப்டம்பர் அதுவரை அங்கே கும்பராசியிலே இருக்கக்கூடிய காலம். அந்த காலங்கள் 9 இடமாக வருகிறது. இந்த அஷ்டம குரு கஷ்டத்தை நிவர்த்தி செய்து அது ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சற்று ஆறுதலை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் மகர ராசிக்கு வருகை தந்து ஒரு சில மாதங்கள் இருந்து மறுபடியும் குரு பெயர்ச்சி ஆகும். இப்படி குரு பெயர்ச்சியினுடைய ஆரம்ப காலகட்டம் சற்று நிதானித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பணம் கொஞ்சம் சிக்கனமாகவும் பொருளாதாரத்தினுடைய கணக்கீடுகளை மிகவும் சாதுரியமாக துல்லியமாக திட்டமிட்டு செலவுகள் செய்வது நல்லது. இருப்பு நம் கையில் என்றும் இருப்பதாக வைத்து கொண்டு அடிப்படை தேவைகளுக்கேற்றிருப்ப அந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஆனால் குரு எட்டிலே இருக்கிற குரு முழுக்க முழுக்க சிரமத்தை மட்டுமே தருமா என்றால் குருனுடைய பார்வை இருக்கிறது. குரு ஸ்தான பலத்தை விட குருனுடைய பார்வைக்கு அதிக சக்தி உண்டு. அது குருனுடைய பார்வை 5, 7, 9 இடத்தை பார்க்கிறது. அப்படி சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசியை பார்க்கிறபோது மிதுன ராசிக்கு 12 இடமாக வருகிறது. 12 இடம் என்பது விரயஸ்தானம். ஆனால் சுக்கிரன் வீட்டை குரு பார்க்கிறபோது சுப விரயமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த செலவு சுப விரயமாக இருக்கும். சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த சுப விரயம் அவர்களுக்கு மிகவும் நல்லதாகவே அமையும். ரொம்ப நாளாகவே ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பொருளை வாங்கியிருப்பாங்க. அது விரயமாக இருந்தாலும் அது பொருளாக அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே செலவுகள் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயத்திலே குரு பார்க்கிறபோது சுக்கிரன் வீட்டிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும்.
கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது கொடுக்கும். கலைத்துறையில் நிறைய செலவுகளில் ஏற்பட்டாலும் அதுவும் ஒரு சுபவிரயமாக இருக்கும். திருமணம் போன்ற காரியங்கள் ஏற்படும், அந்த திருமண காலத்துக்கெல்லாம் நிறைய சுபவிரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வாகனங்கள் வாங்குவதற்கு செலவுகள் கூட ஏற்படும், அதுவும் சந்தோஷமாகவே இருக்கும். அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக சந்திரன் வீட்டை பார்ப்பதால் தாய் உடைய உறவு, அந்த வீடு மிதுன ராசியிலிருந்து இரண்டாம் வீடாக வருகிறது. அப்போ குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளை எல்லாம் செய்து ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வரும். குடும்பத்துக்காக பணம் செலவு செய்து ஒரு குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்காக மிதுனராசிக்காரர்கள் திட்டமிடலாம். அடுத்து கன்னிராசியை இது பார்க்கிற போது மிதுனராசிக்கு நான்காம் இடமாக வருகிறது. நான்காம் இடம் புதனுடைய ஆதிக்கம் பெற்றிருப்பதால் மிதுனராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தால் படிப்பிலே ஒரு உயர்ந்த முன்னேற்றத்தை அடைவார்கள். கல்வி ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு விவசாயம் போன்ற துறையில் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தருவார்கள். கம்ப்யூட்டர் கல்வித்துறை இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றகரமாக இருக்கும். அறிவு சார்ந்த துறை, கதை எழுதுவது, கற்பனை செய்யக்கூடிய தொழில், கிரியேட்டிவ் ஒரு கற்பனை வளமிக்க தொழில், எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆகவே நான்காம் இடமாகவும் குரு பார்ப்பதால் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் சுகஸ்தானமும் வலிமையடைகிறது. ஆகவே மிதுனராசிக்காரர்களுக்கு ஸ்தான பலம் எட்டாம் இடத்திலிருந்து சிறு அஷ்டம குருவாக இருந்தாலும் அதனுடைய பார்வை அற்புதமாக இருக்கிறது. ஆகவே சமாளித்து விடலாம், வெற்றியும் லாபமும் மகிழ்ச்சியும் இந்த வருடம் நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் குரு எட்டில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு சென்று ஒரு நான்கு மாத காலம் நன்மையை செய்து மீண்டும் எட்டாம் இடத்துக்கு வந்து சிறிது காலம் இருந்து மறுபடியும் குரு பெயர்ச்சியாகும். ஆகவே மிதுனராசிக்காரர்கள் புதன் பகவானை, புதன் ஆதிக்கம் உள்ள மிதுனராசிக்காரர்கள் குரு பகவானை மீண்டும் வழிபட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை இரு தினங்களும் வழிபட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடிக்கொள்ளுமாறு, லாபத்தை அதிர்ஷ்டத்தை தேடிக்கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.